வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியில் நம்முடைய விருந்தினர் திரு குருமூர்த்தி அவர்கள் ஆடிட்டராக ஆரம்பித்து பொருளாதார வல்லுநராக உயர்ந்து இன்று அரசியல் விமர்சகராகவும் பரிணமித்துக் கொண்டிருக்கிறார். நரேந்திர மோடியின் எழுச்சி, ரூபாய் மதிப்பின் வீழ்ச்சி என்று பல்வேறு விஷயங்கள் அவரிடம் கேட்பதற்கு இருக்கின்றன. வாருங்கள், அவரிடம் நாம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வந்து அறிமுகத்தில் வந்து உங்களுடைய அரசியல் விமர்சகர்னு சொன்னாலும் பொதுவாக வந்து உங்களை ஒரு காங்கிரஸ் விமர்சகர்னு சொல்லக்கூடியான ஒரு பார்வை இருக்குது வெளியில். காங்கிரஸ் கட்சியுடைய, காங்கிரஸ் அரசுடைய விஷயங்களை தான் நீங்கள் அதிகமாக விமர்சிக்கிறீங்க, மற்ற கட்சிகள் பற்றி அப்படி பார்வை உங்களுக்கு இருக்கிறதில்ல அப்படின்ட்டு. வாஜ்பாய் அரசு பதவியில் இருந்தபோது அவருடைய பொருளாதார கொள்கைகள், அணுகுமுறைகளை பற்றி அதிகமாக விமர்சனம் பண்ணது, அதுவும் கடுமையாக சில விஷயத்தில் விமர்சனம் பண்ணது நான் கூட பத்திரிக்கையில் ஒரு பெரிய ஒரு, அதனாலேயே வாஜ்பாய் அரசுக்கும் சங்க பரிவாருக்கும் கூட ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பத்திரிக்கையில் சொல்வதற்கும் மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்த்து நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம எது உண்மையோ அதை சொல்ல வேண்டும் அவ்வளோதானே. ஸோ உங்களுடைய பார்வையில் வந்து எது உண்மை அப்படிங்கிறத தாண்டி எது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களோ அதை தான் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு செலக்டிவாக தான் ஒரு உங்களுடைய விமர்சனங்கள் இருக்குது. நான் பாரபட்சமானு நான் சொல்லலை. எதை நீங்கள் விமர்சனம் பண்ண விரும்புகிறீங்களோ அதை தான் நீங்கள் பண்ணுறீங்க. இன்றைக்கு ஒரு கட்டுரை எழுதும்போது பொருளாதாரத்தில் என்ன நிலைமை இருக்குதுன்னு அதை விமர்சனம் பண்ணி, இந்த நிலைமையில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து வந்து ஒருமுகமாக இதை சந்திக்கணும்னு எழுதியிருக்கேன். அப்படித்தான் இந்த கட்டுரையை முடிச்சிருக்கேன். அது தேச நலனுக்காக எழுதுவதே தவிர ஆளுங்கட்சியை குறை கூறுவது எதிர்கட்சியை உயர்த்துவதற்காக அல்ல. எதிர்கட்சிக்கும் கடமை இருக்குங்கிறத தான் எழுதியிருக்கேன் நான். ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்து ஆளுங்கட்சியின் குறைகளை எடுத்து கூறுவது தேசத்தில் ஒரு பெரிய கடமை. பல பேர் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் தன்மை இந்த நாட்டில் பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு ஆளுங்கட்சியை உண்மையின் அடிப்படையில் விமர்சனம் செய்பவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். ஏன், எதிர்கட்சியிலேயே குறைவாக இருக்கிறார்கள். அதனால் ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்வது என்பதே ஒரு தர்மமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை பத்திரிகை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்பவர்களை வரவேற்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் நாம். அதனால் அதை குறை கூறுவது ரொம்ப தவறுன்னு நினைக்கிறேன். ஸோ இடிப்பார இல்லா ஏமராமண்ணன் கெடுப்பார் இல்லான்னு கெடுமடிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள், அவரோட இடித்து உரைக்கக்கூடிய ஆட்கள் இல்லைன்னா நிச்சயமாக அந்த அரசுக்கு தான் கெடுதல் நினைக்கிறீங்க. நாட்டுக்கு கெடுதல். அரசியல்வாதிகளுக்கு தன்னை யாராவது குறை கூறுகிறார்கள் என்றால் அவர்களை எதிரியாக பாவிக்காமல் அவர்களுடன் நட்பு வைத்து, அப்பா உன்னுடைய நீ என்னை நடுச்சந்தியில் கூறுவதற்கு பதில் என்னை தனிப்பட்ட முறையில் சொல்லுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் குறைகளை மாற்றிக்கொள்கிறேன்னு ஒரு ஆள் சொல்லலாம். அது கூட இல்லாத யாராவது இடித்துரைத்தால் அவனை எதிரின்னு நினைக்கிற தன்மை இந்த நாட்டில் இந்திரா காந்தி காலத்தில் உருவாச்சு, இன்னும் மாறலை. அது தவறுன்னு நினைக்கிறேன். அந்த சகிப்புத்தன்மை குறைஞ்சது தான் அதுக்கான காரணமாக இருக்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விமர்சனங்கள் வந்து பத்திரிகைகள் பண்ணுறதில்லை, அல்லது வந்து அரசியல் விமர்சனங்கள் குறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு ஆளுங்கட்சியோ பொதுவாக அரசியல்வாதிகளே கூட, ஆளுங்கட்சி இன்றைய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், நாளை ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவளுக்கு அந்த சகிப்புத்தன்மை வந்து ஒரு முற்றிலும் குறைஞ்சு போயிருக்கக்கூடியது. அகம்பாவம் தான் காரணம். பதவியின் மூலமாக வருகிற அகம்பாவம், பதவி எதற்காக என்கிற ஒரு தெளிவில்லாதனால், பதவி என்பது தன்னுடைய சொந்த சொத்து அப்படின்னு நினைக்கிற ஒரு தன்மை. அது கட்சியினுடையதுன்னு கூட நினைக்கல, கட்சியினால் தனக்கு வந்ததுன்னு கூட நினைக்கல, தன்னால் கட்சிக்கு ஒரு பெருமை ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிற ஒரு அரசியல் உருவாகி கொண்டிருக்கிறது. கட்சி இல்லைன்னா நான் இல்லை என்று நினைக்கிற அரசியல் மாறி, நான் இல்லைன்னா கட்சி இல்லைன்னு சொல்கிற ஒரு அரசியலில், அந்த மாதிரி அரசியல்லேருந்து உருவான ஒரு தலைவர் பதவிக்கு வந்தால் அவரை இடித்துரைத்தாக்க அவர் என்ன நினைக்கிறார், தன்னுடைய கட்சியை குறை கூறியதாகவோ தன்னுடைய கொள்கையை குறை கூறியதாகவோ நினைக்கல, தன்னை குறை கூறியதாக நினைக்கிறார். அந்த மாதிரி அரசியல் இந்த கடந்த 30-40 ஆண்டுகளில் வளர்ந்து இருக்கிறது. நீங்கள் சொல்லபடி பார்த்தா இப்போ வந்து சித்தாந்தங்களை விட தனி மனிதர்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறதான் என்னுடைய அரசியலுடைய மையம். சித்தாந்தம் இல்லாத தனி மனிதர்கள் அவசியமாக முக்கியமாக இருக்காங்க. சித்தாந்தங்களை விட அப்படிங்கிறத விட சித்தாந்தமே இல்லாத எத்தனை அரசியல் தலைவர்களுக்கு சித்தாந்தம் இருக்கிறது யாரே கேளுங்க. உங்களுக்கு என்ன சித்தாந்தம்னு கேளுங்க. 10 தலைவர்களை கேளுங்க, அவர்களுக்குள்ள வித்தியாசமே இருக்காது. என்ன பண்ண போகிறீங்க, மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், படிப்பு உயர்த்தணும், சிறுபான்மையினருடைய உரிமையை பாதுகாக்கணும், ஏழைகள் நலிந்தோர்கள், இதில் யாருக்காவது சித்தாந்தத்தில் வித்தியாசம் இருக்க முடியுமா? அப்படி தானே எல்லோரும் நினைக்க முடியும். மக்களுடைய அதான் சொல்கிறேன்,
இதில் என்ன பெரிய சித்தாந்தத்தில் வித்தியாசம் இருக்க முடியும்? அதனால் இன்றைக்கி அரசியல் தலைவர்களுக்கு யாரும் சித்தாந்த ரீதியாக வித்தியாசமே இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே சித்தாந்தம் தானே. அரசியல் தலைவர் யாருக்கும் அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ் தலைவருக்கு மட்டும் பொருந்தமா இல்லை, பாரதிய ஜனதா தலைவர் எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். ஆனால் அதில் சொந்த முறையில் அவங்க எப்படி அந்த சித்தாந்தத்தை, அதாவது அந்த நோக்கத்தை எப்படி அவங்க வந்து நிறைவேற்றுவதற்காக என்ன வழிமுறைகளை கடைபிடிக்கிறார்கள், சொந்த வாழ்க்கையில் எந்த மாதிரி அவர்கள் வாழ்கிறார்கள் என்பது முக்கியம். அதில் தான் வித்தியாசம். சித்தாந்தம் என்பதே நாட்டுக்காக நாம் இருக்கோமா இல்லை நாட்டை வியாபாரமாக செய்கிறோமாங்கிறதுல தான் இப்போ பெரிய வித்தியாசமே இருக்குது. நீங்கள் இந்த சித்தாந்தத்தோட தனிமனிதர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடியும் அதில் வந்துட மாட்டாரா? இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா அவருக்கு தனிப்பட்ட ரீதியில் அவருக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். குடும்பமே இல்லாத ஒரு ஆளுக்கு தனிப்பட்ட முறையில் அவர் என்ன நினைக்க முடியும்? இந்த நாட்டினுடைய சரித்திரத்தில் தனக்கு ஒரு பெரிய இடம் இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தவறே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு தலைவனாக இருக்கேன், இந்த நாட்டினுடைய சரித்திரத்தில் எனக்கு ஒரு பெரிய இடம் இருக்கணும் அப்படின்னா இந்த நாட்டுக்கு ஏதாவது பெருசாக பண்ணால் தான் அவருக்கு இடம் இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பெரிய எண்ணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அவருக்கு சொத்து சேர்க்கணும்னோ மற்றபடி வெறும் புகழை சேர்த்து என்ன பண்ண போகிறார் அவர்? குடும்பம் இல்லாதவங்கள்லாம் வந்து உத்தமமானவங்க முடிவுக்கு வந்துட முடியும் அப்படி சொல்லலை. இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் அவரை குறை கூற முடியாதுன்னு சொல்கிறேன். அப்படி குறை கூற முடியாத நிலைமை இருந்துச்சுன்னா கட்சியையும் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களையும் தாண்டி இப்போ சூப்பர் சீட் பண்ணி வர வேண்டிய அவசியம் என்ன ஏற்படுது? அது கட்சியினுடைய முடிவு தானே. அவரே தான் கேட்டாரோ என்ன தலைவராக்குங்கன்னு கேட்டாரா? கட்சியே சேர்ந்து செய்த முடிவு தானே அது. அப்படி இல்லைங்கிற மாதிரி பத்திரிகைகள் வேறு ஒரு கருத்தை உருவாக்கிறத நரேந்திர மோடிக்கு குறை கூறுவது தவறு இல்லையா? அவர் ஏதாவது நான் தலைவராகணும், தலைவராக்க என்ன தலைவராக்காது தப்புன்னு ஏதாவது பேசினாரா? இல்லை அப்படி யாராவது பேசினாங்களா? அவருக்கு ஆதரவாகாது இவரை ஏதாவது தலைவராக்காது இருப்பது தப்புன்னு யாராவது சொன்னாங்களோ இல்லையே? கட்சியில் ஒருவரை ஒரு பொறுப்பு கொடுக்கும் பொழுது அதில் இப்போ பண்ணணுமா, எப்போ பண்ணுவது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம், இதெல்லாம் கட்சியில் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் அவருக்கு விரோதம்னு சொல்கிறதும் தப்புது. இல்லை அவருக்கு விரோதம் இல்லைன்னு நம்ம எப்படி சொல்லிட முடியும்? எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது. ஏன்னா யஷ்வந்த் சின்ஹாலேருந்து ஜஸ்வந்த் சிங்லேருந்து ஏன் அத்வானிலேருந்து பலர் வந்து நேரடியாக நரேந்திர மோடியை குற்றம் சாட்டாவிட்டாலும் அவர்கள் வந்து காரணங்களை தெளிவுபடுத்தியிருந்தார்கள். கட்சி போகிற போக்கு சரியில்லை என்று என்றைக்கு நரேந்திர மோடி இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் பிரச்சார குழு தலைவராக நியமிக்கப்பட்டாரோ அதற்கு மறுநாள் இந்த கட்சியுடைய மூத்த தலைவர் ஒருவரான அத்வானி வந்து தன் பதவியை ராஜினாமா செய்கிறேன், நான் அடிப்படை உறுப்பினர் கூட எதுலையுமே இருக்க விரும்பலன்னு சொல்கிறார். இதுக்கு ஒரு பொருத்தம் எப்படி பார்க்காம போயிட முடியும் நம்ம? இது வந்து ஒரு கட்சிக்குள்ளே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத வெளியில் அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு அவங்களுடைய வார்த்தைகளை வச்சு மாத்திரம் கணிக்க முடியாது. இதை வந்து எப்படி செய்திருக்கணுங்கிறதுல வித்தியாசம் இருக்கலாம். அந்த அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறதுல வித்தியாசம் கிடையவே கிடையாதுங்கிறது எனக்கே நல்லா தெரியும். அதை எப்படி செய்கிற முறை இருக்குது பாருங்கள், அதில் போக்கு பிடிக்காது இருக்கலாம். ஆனால் நரேந்திர மோடிக்கு இதில் விரோதம் அப்படிங்கிறத எனக்கு அரசியல் கணிப்பின் மூலமாகவும் எனக்கு அந்த எண்ணம் ஏற்படலை, தனிப்பட்ட முறையிலையும் எனக்கு தெரியும். ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அப்படிங்கிறது ஏதோ ஒரு வரலாறு காணாத விஷயமா இப்போ நம்ம இருந்துட்டாலும் கூட அது இந்தியாவுக்கு மட்டுமே உள்ள ஒரு விஷயமா நம்ம பார்த்துட முடியுமா? உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் இந்த ஒரு தாக்கம் இருக்க தான் செய்கிறது. இப்போ இந்தியாவில் மட்டும்தான் அந்த பிரச்சனையா? சி, நம்ம நாட்டுக்கு இது தேவையில்லாத பிரச்சனை. இந்த பிரச்சனையினால பெரிய பல பிரச்சனைகள் நம்ம நாட்டில், பணவீக்கம், விலைவாசி உயர்வு, அந்நிய செலாவணியில் பற்றாக்குறை, இதன் மூலமாக 1991-92 இருந்த நிலைமைக்கு நாம் போக முடியுங்கிற ஒரு பயம், அதன் மூலமாக வெளிநாட்டிலிருந்து வந்த முதலீடுகள், முதலீடு செய்பவர்கள் மனதில் ஒரு கலக்கம், இதெல்லாம் இருக்கிறதுனால தான் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைந்ததுக்கு காரணம் என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஒரு காலத்தில் ரூபாய் மதிப்பு குறைந்தால் நல்லது என்று நினைத்த காலம் கட்டம் கூட உண்டு. 1994-95 ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்றுமதி அதிகமாகும் அப்படின்னு அதை நான் ரொம்ப எதிர்த்திருக்கேன். என்னுடைய கருத்துகள் அதற்கு விரோதமான கருத்துகள். ஏனென்றால் அதிக அளவில் நாம் வந்து குறிப்பாக பெட்ரோல் ரசாயன பொருட்களை நாம் இறக்குமதி செய்வதனால் நம்ம ரூபாயினுடைய மதிப்பு குறையும் பொழுது அதனுடைய விலை ரொம்ப அதிகமாகுது. அடிப்படை பொருளாக எதெந்த பொருளை நாம் உற்பத்திக்கு உபயோகப்படுத்துகிறோமோ அந்த பொருளினுடைய விலையெல்லாம் அதிகமாகச்சுனாக்கா அது கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கும்.
அதன் மூலமாக எல்லா பொருளுடைய விலையும் அதிகமாகுது, ஏற்றுமதி செய்யப்படும் பொருள்களுடைய விலையும் அதிகமாகுது. அதனால் ஏற்றுமதியாளர்களுடைய அகவலை அதிகமானதுனால அவங்க ஏற்றுமதி செய்வதும் பாதிக்கப்படுகிறதுன்றது என்னுடைய கருத்து. எந்த நாட்டில் எரிபொருள் அதிகமாக இறக்குமதி செய்கிறார்களோ அந்த நாட்டினுடைய நாணய மதிப்பு குறையக்கூடாது. எரிபொருள் ஏற்றுமதி செய்கிற நாடாக இருந்ததுன்னு வச்சுங்க, ரஷ்யா மாதிரி ஒரு நாடு இருக்குது, ஈவன் சீனா கூட. ஏன்னா அவங்க பெரிய அளவுக்கு எரிபொருள்களை அவங்க நாட்டுக்கு வேண்டிய எரிபொருளை உற்பத்தி செய்கிறாங்க, சொந்த உற்பத்தி இருக்குது, அதிகமாக இருக்குது. நம்ம நாட்டில் சொந்த உற்பத்தி 25% தான், 75% தான் நம்ம இறக்குமதி செய்கிறோம். அதனால் ரூபாயினுடைய மதிப்பு குறைவதனால நம்ம நாட்டுக்கு ஏற்றுமதி வாய்ப்பு அதிகம் என்பது தவறு என்பது என்னுடைய கணிப்பு. இதை பல முறையில் எழுதியிருக்கேன், இதை யாரும் எதிர்த்து யாரும் பேசலை. ஆனால் இந்த ஏற்றுமதி செய்பவர்களுடைய செல்வாக்கு இருக்கிறத பத்திரிகைகள் அந்த அரசியல் காரணமாக, ஏற்றுமதி என்றால் முக்கியம் என்பது நமக்கு இன்னும் பெரிய சைக்கலாஜிக்கலாக இது ஒரு பெரிய விஷயமாக மாறிவிட்டதுனால ரூபாய் மதிப்பு குறையணும் அப்படின்னு நினச்சி அதற்காகவே பாடுபட்டதும் உண்டு. அதிகாரபூர்வமாகவே ரூபாய் மதிப்பு குறைய வேண்டும் என்று நம்ம நாட்டினுடைய மந்திரிகளை பேசியிருக்கிறார்கள். இப்போ ரூபாய் மதிப்பு ரொம்ப குறைந்து கொண்டிருக்கிறது, ஏற்றுமதி ஏன் ஏறவில்லை? கிடுகிடுன்னு ரூபாய் மதிப்பு குறைந்து விட்டதே, கிடுகிடுன்னு ஏற்றுமதி ஏற வேண்டுமே, ஏன் ஏறலை? இதிலிருந்து இந்த 25 ஆண்டுகளாக நம்ம எந்த வாதப்படி ரூபாய் மதிப்பை குறைத்து கொண்டு வந்தோமோ அது தவறு என்பது புரிகிறதா இல்லையா? முதல்ல எரிபொருளை அதிகமாக இறக்குமதி செய்கிற எந்த நாட்டிலையும் அந்த ரூபாயினுடைய மதிப்பு குறையக்கூடாது என்பது தான் சத்தியம். பொருளாதாரத்தில் ஒரு அடிப்படை சத்தியம். எரிபொருள் தான் அதுக்கான அந்த பொருளாதாரக்கான அடிப்படையை அடிப்படையாக தானே, அதான் தீர்மானிக்கிறது. சாதாரணமான மக்களை பாதிப்பது அதுதான், உற்பத்தியாளர்களை பாதிப்பது அதுதான், ஏற்றுமதியாளர்களை பாதிப்பது அதுதான். உங்களுடைய மின்சார உற்பத்திக்கு என்ன விலைங்கிறதுலேருந்து, உங்களுடைய லாரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன நீங்கள் பணம் கொடுக்கணுங்கிறதுலேருந்து, ரயில்வேக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும், ஏரோப்ளைனுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும், உங்களுடைய பஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கறதுங்கிறதுலேருந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது பெட்ரோல் விலை தானே. இப்போ இந்த பெட்ரோல் விலை ஏறினா ஏற்றுமதி ஏறும் இப்படின்னு சொல்வதை போல் ஒரு தவறான ஒரு எண்ணமே இருக்க முடியாது இல்லையா? அதனால் இந்த ரூபாய் மதிப்பு குறைந்ததன் மூலமாக நமக்கு ஒரு படிப்பினை கிடைத்திருக்கிறது. ரூபாய் மதிப்பு குறைவதனால இந்த நாட்டில் ஏற்றுமதி அதிகமாகாது, இந்த நாட்டில் செல்வம் கொழிக்காது என்பது நமக்கு திண்ணமாக புரிந்திருக்கிறது. அல்ல, என்னுடைய அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ரூபாய் மதிப்புடைய வீழ்ச்சி வந்து இந்தியாவுக்கு மட்டுமே ஏற்பட்டது, இதனால் வர அதுக்கு பிரச்சனை. இப்போ எக்கானமிஸ்ட் பத்திரிகையில் ஜனவரி மாதத்தில் ஒரு பெரிய ஒரு ஆய்வு செய்திருந்தார். ஒரு பொருளை வாங்கும் சக்தி, பர்ச்சேசிங் பவர், அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூபாயினுடைய மதிப்பு 19 ரூபாய் 75 பைசா, 20 ரூபாய்க்குள்ள. ஆனால் நம்முடைய சந்தை பொருளாதாரத்தில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு படி நமக்கு இன்னைக்கு 62. உலகத்திலேயே மிக குறைவாக மதிப்பிட்டிருக்க நாணயம் ரூபாய் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அது அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி சொல்கிறது? அதாவது ஒரிஜினலாக இதோட மதிப்பு 20 ரூபாய்க்குள்ள இருந்திருக்கணும், ஆனால் அது வந்து 62 ரூபாய்க்கு போயிடுச்சு. இதுக்கு அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் தான் காரணம். இப்போ கிடுகிடு என்று ரூபாயினுடைய மதிப்பு குறைந்ததற்கு காரணம், நம்ம நாட்டில் கட்டுக்கடங்காத அளவுக்கு நாம் இறக்குமதியை அதுவாக வந்தது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு வரவேற்பு கொடுத்ததும் காரணம். அதாவது இந்த அடிப்படை பொருள்கள் இருக்க, மிஷினரி இந்த மாதிரி தளவாடங்கள், இதனுடைய இறக்குமதி இந்த கடந்த 9 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட $600 பில்லியன். $600 பில்லியன் என்றால் இன்றைய கணக்குப்படி 36 லட்சம் கோடி ரூபா. அது நம்ம நாட்டுடைய மொத்த உற்பத்தியில் 1/3க்கும் மேலே. இது இந்த 9 ஆண்டுகளில். அப்படின்னா தொழில் வளர்ச்சி அதிகரிச்சிருக்குன்னு தானே பார்க்கணும். அதை தொழில் வளர்ச்சி அதிகரித்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி ஏற்படும் போது தான் இந்த அளவுக்கு வெளிநாட்டிலிருந்து அந்த அடிப்படையான மிஷின்கள் இதெல்லாம் வாங்குவாங்க. ஆனால் இந்த நாட்டில் ஐக்கிய முன்னணி அரசினுடைய முதல் 4 ஆண்டுகளில் 11.5% உற்பத்தி, அதாவது ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு. ஜிடிபிங்கிறது பல பல விஷயங்களை சேர்த்து, இது பொருள்களை உற்பத்தி செய்வது மாத்திரம்.
அது 11.5% அதிகமாச்சு. யூபிஏ ஒன்றில் 4 ஆண்டுகள், அடுத்த 5 ஆண்டுகள் 5% குறைஞ்சது. அந்த காலகட்டத்தில் தான் $400 பில்லியனுக்கு நாம் வெளிநாட்டிலிருந்து இந்த தளவாடங்கள்லாம் கொண்டு வந்தோம். அதன் மூலமாக டிஹெச்இஎல் அவங்களுடைய வியாபாரம் பாதியாக குறைந்தது. எல்என்டி அது மாதிரி பெரிய பெரிய தளவாடங்களை தயார் பண்ணக்கூடியவங்கள்லாம் அவங்க ஃபேக்டரியை மூடினாங்க. பல உற்பத்தி கேந்திரங்கள் எல்லாம் ஸ்தம்பித்து போய்விட்டன. இதற்கு காரணம் என்னென்னா, 2008 உலகத்திலிருந்து பெரிய ஒரு சங்கடம் வந்தபொழுது நம்ம தொழில்களுக்கெல்லாம், அதாவது நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக ஸ்டிமுலஸ் கொடுத்தாங்க. அப்போ 8% இறக்குமதி வரியெல்லாம் குறைச்சாங்க. அதன் காரணமாக வெளிநாட்டு பொருள்கள்லாம் நம் நாட்டில் ரொம்ப விலைமலிவாக கிடைக்க ஆரம்பிச்சது. வெளிநாட்டு தளவாடங்கள்லாம் ரொம்ப விலைமலிவாக கிடைக்க ஆரம்பிச்சது. இதை நீங்கள் வந்து ஒரு தவறான கணக்கீடுன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி ஒரு சதி திட்டம் நினைக்கிறீங்களா, மோட்டிவோட செய்யப்படுது நினைக்கிறீங்களா, தவறான மிஸ்கால்குலேஷன்? இது வந்து சதின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சதி செய்யணும்னா ரொம்ப அறிவாளிகள் தான் செய்யணும். நம்ம நாட்டினுடைய பொருளாதார கொள்கைகளை வகுப்பவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு தகுதி எனக்கு கொடுக்க விரும்பலை. இந்த நாட்டை பற்றி தெரியாதவர்கள் தான் இந்த நாட்டினுடைய பொருளாதார கொள்கைகளை வகுக்கிறார்கள். மன்மோகன் சிங் 30 ஆண்டுகள் இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருந்தவர். மான்டேக் சிங் அலுவாலியா அவரும் அது மாதிரி 30 ஆண்டுகள் வெளிநாட்டில் இருந்தவர். இப்போது ரகுராம் ராஜன் அவர் இந்த நாட்டுக்கு இப்போ தான் வந்திருக்கார். இந்த நாட்டை பற்றி தெரியாதவர்களே இந்த நாட்டினுடைய பொருளாதார கொள்கைகளை வகுக்கும்போது சதி செய்ய தேவையில்லை. அவர்கள் தவறு செய்தால் போகிறோம், இந்த நாட்டை எந்த அளவுக்கு பாதிக்குமோ சதி செய்வதை விட அதிகமாக பாதித்திருக்கிறது. இப்போது இந்த அளவுக்கு இறக்குமதியில் இதன் மூலமாக நம்ம நாட்டினுடைய ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் பெரிய வித்தியாசம் $339 பில்லியன் துண்டு விழுந்திருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதியை விட அதிகம் நடப்பு கணக்கு பற்றாக்குறையில். அந்த $339 பில்லியன், அதாவது இந்த அளவுக்கு நம்ம நாட்டினுடைய செல்வம் வெளிநாட்டுக்கு போயிருக்குன்னு அர்த்தம் இந்த 9 ஆண்டுகளில். இதே என்டிஏ சர்க்கார் பீரியடில் $22 பில்லியன் நடப்பு கணக்கில் நமக்கு வருமானம் இருந்தது. கூடுதலாக 1978 அப்புறம் 2001 to 2002 இந்த காலகட்டத்தில் தான் $22 பில்லியன் சர்ப்ளஸ் வந்து நடப்பு கணக்கில் உபரி இருந்தது. அது மாதிரி அப்போ தான் அரசாங்கம் அதை தான் சிதம்பரம் சொன்னார், தி பேலன்ஸ்ட் ஆஃப் பேமெண்ட்ஸ் இஸ் ரோபஸ்ட் என்று அவரே கூறினார் 2004 பட்ஜெட் ஸ்பீச் July 8. அப்படி இருந்ததை $339 பில்லியன் நஷ்டக்கணக்காக மாற்றி அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய செல்வம் வெளிநாட்டுக்கு போய் அதில் சீனாவுக்கு மாத்திரம் $175 பில்லியன் போயிருக்கிறது. இது எந்த விதத்தில் இந்த நாட்டுக்கு நல்லது? பொருளாதாரத்தில் இது ஒரு பெரிய வீழ்ச்சி, ஒரு பெரிய தேக்கம், ஒரு பெரிய நமக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தியது மாத்திரமல்லாமல், சீனா போன்ற ஒரு நாட்டுக்கு நம்ம நாடு இந்த பணத்தை கொடுக்கறது அப்படின்னா இது நம்ம நாட்டினுடைய இராணுவ செலவு 6 ஆண்டு இராணுவ செலவு சீனாவினுடைய இராணுவ செலவு 3 ஆண்டு இராணுவ செலவை நாம் ஏற்றுக்கொண்டபடி ஆகிறது இந்த கடந்த 5 ஆண்டுகளில். இது செய்ய வேண்டிய கட்டாயமே கிடையாது, அவசியமே கிடையாது. இதை செய்ததன் மூலமாகத்தான் நமக்கு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது 2011, 2012, 2013. இது ரூபாயினுடைய வீழ்ச்சி மாத்திரமல்ல, இதுக்கு காரணம் இல்லை, நம்ம நாட்டினுடைய தொழில்கள் பாதிக்கப்பட்டன. பெரிய தொழில்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய இயந்திரங்களை செய்கிற தொழில்களில் 10% வீழ்ச்சி 2011, 2012, 2013. பொதுவாக உற்பத்தியில் குறைவு, உற்பத்தி 11.5% தொழில் உற்பத்தி 5% குறைகிறது. பெரிய பெரிய இயந்திரங்களை செய்கிற தொழில்கள் இருக்க அதில் 10% வீழ்ச்சி ஆகிறது மைனஸ். இதுக்கு வந்து ஒரு சர்வதேச நிலைமையோ நெருக்கடியோ காரணம்? காரணமே கிடையாது, நம்முடைய தப்பு தான். அப்படி நம்ம தவறு. சர்வதேச நெருக்கடி 2008 ஏற்பட்ட போது நம்முடைய மொத்த உற்பத்தி GDP 6.7% குறைந்தது 9.6%. அடுத்த ஆண்டே 9% ஆகுது, அதுக்கு அடுத்த ஆண்டும் 9%. 2011 தான் மறுபடியும் குறைய ஆரம்பித்தது. அதற்கு காரணமே இந்த இறக்குமதி தான். இந்த நாட்டினுடைய தொழில்கள் பாதிக்கப்பட்டது இறக்குமதியினால்.
அதனால் என்னாச்சு, இப்போது நீங்கள் வரிச்சலுகை கொடுத்த உடனே அது வந்து அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டில் துண்டு விழுந்தது. 23 லட்சம் கோடி ரூபா அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டில் துண்டு விழுந்தது 2008-09 2011-13 வரைக்கும். இதில் பாதிக்கு மேலே ஏற்றுமதிக்காக கொடுக்கப்பட்ட சலுகை. அந்த அளவுக்கு வெளிநாட்டினுடைய சாமான்கள், தளவாடங்கள், அவங்க இந்த இயந்திரங்கள் இந்த நாட்டில் மலிவாக அவங்க வாங்க முடிஞ்சது. இறக்குமதிக்காக கொடுக்கப்பட்ட சலுகை அதன் மூலமாகத்தான். இப்போ பாருங்கள், அந்த என்டிஏ சர்க்கார் பீரியடில் 10 பில்லியன் டாலர் தான் இயந்திரங்கள் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. பண்ணப்பட்டதே அவ்வளோவா சீலிங் இருந்ததா? இல்லை இல்லை, அவ்வளோதான் பண்ணாங்க. ஆனால் அடுத்த 9 ஆண்டில் 587 பில்லியன் டாலர் 25, 38, 63, 66, 78, 89, 99, 90, 92 பில்லியன் டாலர் ஆண்டுக்கு ஆண்டு. இதை நான் பத்திரிகையில் எழுதியிருக்கேன். இதில் நீங்கள் ஒரு பிரணாப் முகர்ஜி யாரா சிதம்பரம் யாரா நீங்கள் பிரித்து பார்க்க விரும்புறீங்களா? இல்லாட்டி ஒட்டுமொத்தமாக பிரணாப் முகர்ஜி இருக்கும்போது நீங்கள் சொன்னது பார்த்தா அந்த 9-10 வரைக்கும் சமாளிச்சிருந்துருக்காங்க. 11-12 பிறகு தான் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ ஒரு பிரணாப் முகர்ஜி நல்லா ஹேண்டில் பண்ணார், இப்போ சிதம்பரம் வந்த பிறகு அந்த ஹேண்டிலிங்கில் ஒரு சந்தேகமே கிடையாது. சிதம்பரம் காலத்தில் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்ட பொழுது ஆண்டுக்காண்டு நாம் 2,50,000 கோடி ரூபா வரிச்சலுகை கொடுக்குறோம், இவ்வளோ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து பெரிய அளவுக்கு பரவி இருந்தது. 2004-05 2,50,000 கோடி ரூபா 2005-06 அதே மாதிரி 2,60,000 கோடி ரூபா இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு பேசின ரெண்டு பேர் பிரதம மந்திரி மன்மோகன் சிங்கும் சிதம்பரமும். 2005 ஜனவரி மாதம் இவங்கெல்லாம் பேசின உடனே இந்த வரிச்சலுகையெல்லாம் போயிட போகிறதுன்னு நினச்சாங்க. 2005 பட்ஜெட்டில் ஒன்றுமே நடக்கலை. எப்பொழுது பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு வளர்ச்சி ஏற்படுகிறதோ அந்த சமயத்தில் தான் வரிச்சலுகைகளை நாம் வித்ட்ரா பண்ணணும், வாபஸ் பெறணும். ஆனால் அந்த சமயத்தில் வரிச்சலுகையை இவங்க தொடர்ந்து கொடுத்தாங்க, பூஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. 5-6, 4-5, 5-6, 6-7, 7-8 இதெல்லாம் பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்ட காலகட்டம். அந்த காலகட்டத்தில் எல்லாத்துலேயுமே இந்த வரிச்சலுகைகளை நாம் வாபஸ் பெற்றிருந்தால் நம்ம நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டில் விழுந்த தூண்டல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கும், உபரியாகக்கூடிய மாதிரி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த வரிச்சலுகையினால் அந்த பொருளாதார உற்பத்தி அதிகரிப்புன்னு பார்க்க முடியும்? இல்லை இல்லை, அது முதல்ல 2008 அப்புறம்தான் வரிச்சலுகையினால் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது அப்படிங்கிறது வந்து எப்போன்னாக்கா அந்த பீரியடில் உங்களுக்கு விலைவாசி எப்படி இருக்குங்கிறத வச்சு பார்க்கணும். விலைவாசி ஒன்றும் பெரிய விலைவாசி கிடையாது, உணவுப் பொருள்கள் விலைவாசி அதிகமாக இருந்தது. ஆனால் உற்பத்தி பொருள்கள் அந்த அளவுக்கு விலைவாசி அதிகம் இல்லை. உங்களுக்கு வந்து அந்த வரிச்சலுகைகளை நாம் வாபஸ் பெற்றிருந்தால் பெரிய அளவுக்கு உற்பத்தி பொருள்களில் உங்களுக்கு விலைவாசி அதிகமாக இருக்காது. அதனால் ஒரு 9.8 பதில் 9.6 வளர்ச்சி ஏற்பட்டால் அதனால் உங்களுக்கு பாதித்தரப்படலை. 9-5 பிரச்சனை, 6 பிரச்சனை, 7 பிரச்சனை, 9-6, 9-2 பிரச்சனை கிடையாது, அவ்வளவுதான் மாறுதல் வந்திருக்கலாம். ஆனால் அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு ஏற்படுகிற லாபம் இருக்கிறத அதன் மூலமாக அடுத்த ஆண்டு 10% வளர்ச்சி வரும். அரசாங்கத்துக்கு பட்ஜெட்டில் துண்டு விழ விழ நம்முடைய வளர்ச்சி வளர்கிற தன்மை குறையுது. ஏன்னா அரசாங்கம் தே வங்கியிலிருந்து கடன் வாங்க வேண்டியிருக்கிறது, மற்றவர்கள் கடன் வாங்குவது கஷ்டமாக போகிறது, வட்டி விகிதம் அதிகமாகிறது, இதெல்லாம் பொருளாதாரத்தில் அடிப்படை உண்மைகள். இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கிறதோ அந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியதை தவறிய குற்றம் சிதம்பரத்துது. ஆனால் இந்த உலகத்தில் 2008 இந்த மாதிரி மாறுதல்கள் வந்தவுடனே அளவுக்கு மீறி நாம் சலுகைகள் கொடுத்து அதன் மூலமாக இந்த ஒரு பிரம்மாண்டமான ஆபத்து நமக்கு ஏற்பட்டது. 2009, 2008, 2009, 2010, 2011, 2012, 2013 இந்த 5 ஆண்டுகளில் தான் ஒரு பெரிய ஒரு மாறுதல் ஏற்பட்டது நம்ம நாட்டினுடைய வெளிநாட்டு வியாபார கணக்கில். அதிலிருந்து நாம் மீளவே முடியவில்லை. இதிலிருந்து வெளியில் வருவதற்காக நாம் என்ன, ஊரில் எல்லா சொத்தையும் விற்று வெளிநாட்டிலிருந்து நாம் முதலீடு வரணும்னு நினச்சோம்.
பங்கு மார்க்கெட்டில் வருகிற பணத்தை வைத்து நம்ம இயந்திரங்கள் வாங்கினோம். ஆனால் நம்ம நாட்டை காப்பாற்றியது எது தெரியுமா? நிஜமாவே இந்த நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கே வேலை செஞ்சு நம்ம நாட்டை அந்த அப்பா அம்மாவை காப்பாற்றுவதற்காக அனுப்புகிற பணம் இருக்கேன், அது $335 பில்லியன். இதுக்கும் பொருளாதாரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. என்ஆர்ஐ ஃபண்டு என்ஆர்ஐங்கிறத விட இங்கேருந்து போய் வேலை செய்கிற தச்சு வேலை செய்கிறவங்க, கருமார் வேலை செய்கிறவங்க, கிளார்க் வேலை செய்கிறவங்க அவங்களாம் அனுப்பிச்ச பணம் $335 பில்லியன். அதன் மூலமாகத்தான் வெளிநாட்டில் $339 பில்லியன் துண்டு விழுந்ததை நாம் ஈடுகட்ட முடிஞ்சது. ஏதாவது தனிமனிதர் தானே போய் சேர்ந்திருக்கும். அவர் அனுப்பக்கூடிய பணம் அந்நிய செலாவணி உள்ளே வருது இல்லையா? இது அந்நிய செலாவணியாக வந்தது, அதுங்க இங்கே வந்து ரூபாயாக மாறுகிறது. எல்லாமே அப்படி தானே, நம்ம ஏற்றுமதி பண்ணுறதும் அந்நிய செலாவணியாக வருது, அதுக்கப்புறம் அது ரூபாயாக மாறி அவங்க கையில் போகுது. அந்நிய செலாவணி அரசாங்கத்து தானே. இந்த $335 பில்லியன் வந்ததற்கு காரணம் கலாச்சாரமே தவிர இந்த நாட்டு பொருளாதாரமோ பொருளாதார கொள்கைகளோ அல்லது அரசாங்கத்தினுடைய கொள்கைகளோ இதற்கு காரணம் கிடையாது. சரி, இந்தியாவில் இந்த மாதிரி நடந்ததுன்னா அதுக்கு வந்து சிதம்பரத்துடைய தவறான சித்தாந்தம் சொல்லலாம். சரி, தாய்லாந்தில் ஆகட்டும், சிங்கப்பூரில் ஆகட்டும், அந்த நாட்டுகளுடைய ரூபாயோட மதிப்பும் குறைஞ்சது, அவங்க உலக நாட்டில் பல நாடுகளுடைய அவங்களுடைய மணி மதிப்பும் குறைத்தன செஞ்சது. அதுக்கு காரணம் அவங்க 1990 பல தவறுகள் பண்ணியிருக்காங்க. அந்த நாட்டு வங்கிகள்லாம் வெளிநாட்டுக்கு விற்றுவிட்டார்கள். அவங்களுடைய நாட்டினுடைய மூலதனமே அவங்களுடைய கையில் இல்லாத ஒரு நிலைமை. வங்கிகளை விட்டுறதா, வங்கிகளை தனியார் மயமாக்கியதா? தனியார் மயமாக்கினது வெளிநாட்டு கையில் போச்சு. கொரியாவில் அந்த நாட்டினுடைய பெரிய வங்கிகள் 5-4 பன்னாட்டு கம்பெனிகள் கையில் போய்விட்டன. அந்த நாட்டினுடைய பொருளாதாரமே வெளிநாட்டு கையில் இருக்க மாதிரி ஒரு நிலைமை. நம்ம நாடு அந்த மாதிரி இல்லையே. நாம் அது தவிர அந்த நாட்டோடு நாம் ஒப்பிடக்கூடவே கூடாது. நாம் உலக ஜனத்தொகையில் 1/6 இருக்க நாடு நம்ம நாடு. உலகத்திலேயே பெரிய இராணுவ சக்தியில் 4வது இடம் பெற்ற நாடு. உலகத்திலேயே 2வது பெரிய வளர்ச்சி இருக்கிற நாடு. எல்லா விதத்திலையும் நமக்கும் மற்றவர்கள் நமக்கும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வேணால் ஒப்பிட்டு பார்க்கலாமே தவிர மற்ற எந்த நாடு இங்கிலாந்தோடு கூட நம்ம ஒற்று ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அடிப்படையில் நிறைய மாறுபாடு இருக்குது, பெரிய மாறுபாடுகள் இருக்குது. இதில் வந்து அடுத்த கட்டமாக என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அரசாங்கம்? இது வந்து இப்படி ஒரு வீழ்ச்சி, நான் இன்றைக்கி ரெண்டு என்னுடைய அதாவது பலது செய்யலாம். ஆனால் இன்னைக்கு இந்த உணவு கொடுக்குற திட்டம் இருக்கேன், உணவு பாதுகாப்பு மசோதா, பாதுகாப்பு சட்டம், அதை இன்னும் 1 காலத்துக்கு நாங்கள் தள்ளி வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரூபா மதிப்பு சரியாயிடும். ஏன்னா இவ்வளவு வீழ்ச்சி அடைந்த நிலையிலையும் 2 லட்சம் கோடி ரூபா நாங்கள் செலவு தான் பண்ண போகிறோம்னு ஒரு அரசாங்கம் சொல்லித்தினா அந்த அரசாங்கத்துக்கு பொறுப்பற்ற அரசாங்கம். வெளிநாட்டில் இருக்க யாரும் பொருளாதார நிபுணர்களோ மற்ற விஷயம் தெரிஞ்சவங்களோ முதலீடு செய்கிறவர்களோ இது உருப்படாத அரசாங்கம்னு நினைப்பாங்க. இப்பொழுது யார் யாரால் வாங்க முடியலையோ, பின்தங்கி இருக்காங்களோ, அந்த ப்ராபர்ட்டி லைனில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் எல்லா மாநில அரசுகளும் வேண்டியது செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் வேணால் கொஞ்சம் கூட குறைச்சல் இருக்கலாம். ஆனால் இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தில் 75% மக்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியம் என்னன்னாக்க, நம்ம நாட்டில் உற்பத்தி செய்கிறாங்கள கிராமத்தில் இந்த சிறு விவசாயிகள் அவங்களுக்கும் இவங்க உணவு கொடுக்க போகிறாங்க. எனக்கு என்னென்னா அவன் ஏன் கஷ்டப்பட்டு பயிரிடணும்? அவன் நாளைக்கு கறியா தக்காளி இல்லை சவுக்கு மரம் வச்சுட்டு அரசாங்கத்துக்கிட்ட நீ எனக்கு 2-3 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி கேட்டான்னா யார் உற்பத்தி பண்ண போகிறான்? அவங்க தான் பாதி உற்பத்தி அவங்க தான் பண்ணுறாங்க அரிசி கோதுமை. இப்போ அவங்களுக்கே நீங்கள் மலிவு விலையில் கொடுத்தா, உற்பத்தியாளர்களுக்கே நீங்கள் அவங்க உற்பத்தி செய்கிற பொருளை மலிவு விலையில் கொடுத்தா அவன் ஏன் உற்பத்தி பண்ணணும்? அவனுக்கு உரிய விலை கிடைக்கும் இல்லையா? அவனுக்கு கொடுக்குற விலையில் மாற்றம் இல்லையே. அவன் ஒன்று இது அவன் பயிரிடுவதே தனக்கு தானே. இந்த சிறு விவசாயிகள் பயிரிடுவது அவங்க வந்து ஏதாவது கம்பு கேவரு இல்லை கரிகா பயிரிட்டு வெளியில் வைக்கலாமே தவிர அவன் அரிசி பயிரிடுவது தனக்காகத்தான். அதான் அவன் நிறுத்த போகிறான். அவன் அதுக்கு பதில் கரிகா பயிரிடுவான், எதா பண்ணுவான், இல்லை சவுக்கு மரம் போடுவான், மூங்கில் மரம் போடுவான், பணப்பயிர்கள் ஏதாவது போடலாம், எதா பண்ணுவான். அரிசி யார் அது ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம், அரிசி தானே, அதை யார் உற்பத்தி பண்ண போகிறாங்க? 41% நிலம் நம்ம நாட்டில் சிறு விவசாயிகள் விளைவிக்கிறாங்க. அது மூலமாக நமக்கு 50%க்கு மேலே அரிசியும் கோதுமையும் கிடைக்குது. அதனால் பெரிய அளவு விவசாயத்தில் குறைவு விளைவும் சிறிய விவசாயத்தில் பெரிய விளைவும் ஏற்படுகிறது. இது உலகம் பூர்வம் ஒத்துட்டுருக்காங்க. உற்பத்தி அதிகமானாக்க பெரிய அளவில் உற்பத்தி செய்தால் உற்பத்தி அதிகமாகுங்கிறது
இப்போ விவசாயத்துக்கு ஒவ்வாததுங்கிறது 2001 நிறுவனமாக இருக்கிறது. அதனால் சிறு விவசாயிகள் மூலமாகத்தான் நமக்கு நாட்டில் விளைவே அதிகம். இப்போ அவங்களுக்கே போய் நீங்கள் குறைச்ச விலையில் நான் இதை கொடுக்குறோன்னா அவன் ஏன் கஷ்டப்படணும்? இந்த ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி, பங்குச்சந்தை வீழ்ச்சி, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு எபோவ் த ஹெட் சமாச்சாரமாக இருந்தாலும் சாமானிய மக்கள் இது எந்த அளவுக்கு பாதிக்கும்? சாமானிய மக்களை பாதிக்கிறது பெட்ரோல் விலை ஏறுவதன் மூலமாக என்ன ஆபத்து இருக்குங்கிறது தான் அவங்களுக்கு புரிஞ்ச விஷயம். இது சாதாரணமான மனுஷனுக்கு புரிஞ்சிருக்கு. ஆட்டோ கட்டணம் ஏறி 1 ரூபாய் டாலர் கணக்கில் ரூபாயினுடைய மதிப்பு 1 ரூபாய் குறைந்தால் பெட்ரோலுக்கு நாம் கொடுக்க வேண்டிய பணம் 9,500 கோடி ரூபாய் அதிகமாகுது. இப்போ 45 ரூபாய் ஜனவரி 2012 ரூபாயினுடைய மதிப்பு டாலர் கணக்கில் 45 ரூபாய், இப்போ 62 ரூபாய். இந்த 17 ரூபாய் விலை சரிந்ததுனால நம்ம நாடு 1,60,000 கோடி ரூபாய் பெட்ரோலுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கு. பெட்ரோலுக்கு மட்டும் கச்சா எண்ணெய்க்கு. அதை வந்து நம்ம நாட்டினுடைய மக்கள் பேரில் தான் நம்ம விலையேற்றமாக செய்யணும், இல்லை அரசாங்கம் அது மானியமாக கொடுக்கணும். அரசாங்கம் மானியமாக கொடுப்பதுனால அது மக்களுக்கு அது பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. திரும்பி மக்கள் தலையில் தான் முடியாது, அந்த தலையில் தான் வரப்போகுது. அதனால் ரூபாய் மதிப்பு குறைவது ஏதோ மேல்மட்டத்தில் இருக்க உத்தியோகபதிகளையும் மற்றவர்களையும் தான் பாதிக்குது, நமக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு மக்கள் நினைப்பதற்கு காரணம் இதை பத்திரிகைகள் எடுத்து சொல்லணும். இதை வந்து அரசாங்கமே சொல்லியிருக்கு 9,500 கோடி ரூபாய் அதிகம் செலவாகுது கச்சா எண்ணெய் உற்பத்தி வாங்குவதற்கு, நமக்கு 1 ரூபாய் மதிப்பு குறைந்தாலும் இதை மக்களுக்கு புரிய வைத்தால் ரூபாய் மதிப்பு குறையக்கூடாது. ரூபாய் மதிப்பு குறையுது என்பது மரியாதை குறையுது என்பது அர்த்தம் கிடையாது. அதுவும் தான் ஓரளவுக்கு பார்த்தா 1 ரூபாயினுடைய மதிப்பு கிடுகிடு என்று சேர்ந்தால் அந்த நாட்டினுடைய மரியாதை குறைகிறது என்று அர்த்தம். ஆனால் இதில் அதுக்கு மேலேயும் விளைவு, பொருளாதார விளைவுகள் இருக்கின்றன. நீங்கள் இந்த ரூபாய் மதிப்புக்கு வந்து 2 காரணம் சொல்லுறேன்னு சொல்லிட்டு, ஒன்று சொன்னீங்க உணவு பாதுகாப்பு மசோதா குறைஞ்ச பட்சம் 1 வருஷம் ஒத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு, இன்னொரு காரணம் என்ன? இன்னொரு வந்து நம்ம நாட்டினுடைய தங்கம் இருக்கிறத, அது மக்கள் கையில் இருக்க தங்கம், அது தேங்கி இருக்கிறது. அது கிட்டத்தட்ட 3,000 டன்லேருந்து 6,000 டன் வரல இருக்குது. இது எல்லாம் கருப்பு பணத்தில் வாங்கப்பட்ட தங்கம். உத்தரவாதமாக சொல்கிறீங்க, தங்கமே கருப்பு பணம் தான், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த தங்கத்தை வெளியில் கொண்டு வந்தால் தான், அதாவது இந்த நாடு வந்து உலகத்தில் உற்பத்தி செய்கிற தங்கத்தில் 1/3 பங்கு நாம் தான் வாங்குகிறோம். நம்மக்கிட்ட 1 பவுன் கூட நாம் உற்பத்தி செய்கிறது கிடையாது. நாம் வெளியிலேருந்து வாங்குறோமே தவிர விலையை நாம் நிர்ணயம் பண்ணுறது கிடையாது. அதிகமாக வாங்குறவ தாங்க நிர்ணயம் பண்ணணும் விலையை. நம்ம நாட்டில் ஏன் பண்ண முடியலன்னாக்க, நம்ம நாட்டில் கையிருப்பு தங்கம் கிடையாது. இதே இந்த 3,000 டன்லேருந்து 6,000 டன் வரைக்கும் நம்ம மக்கள் கையில் இருக்க தங்கத்தில் 3,000 டன் ரிசர்வ் பேங்க் கையில் போச்சுனாக்க, இந்த ஆண்டு நாங்கள் தங்கம் வாங்குவதை பாதியாக குறைக்கப் போகிறோம்னு ரிசர்வ் பேங்க் சொல்லித்தினா உலகத்தில் தங்க மார்க்கெட்டே சரிந்து விடும். அதை நாம் சொல்லக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கணும்னாக்க கையிருப்பு தங்கம் தேவை, பஃபர் ஸ்டாக் தேவை. இந்த பஃபர் ஸ்டாக்கை நாம் வெளியில் போய் வாங்க முடியாது. இன்றைக்கு 1,000 டன்னுடைய விலை $70 பில்லியன் இப்போ 3,000 டன்னுன்னு $2,010 பில்லியன் அந்த அளவுக்கு பணம் கிடையாது நமக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஒரு $700 பில்லியன் 700 டன் தங்கம் வச்சுருக்கோம் ரிசர்வ் பேங்க்கில். சீனாவெல்லாம் நிறைய தங்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா டாலருக்குலாம் மரியாதை இருக்குல்ல, தங்கம் வாங்க முடியும். நீங்கள் சொல்கிறது அரசு வாங்க ஆரம்பிச்சிருக்கா? அரசு வாங்க ஆரம்பிச்சு. ஆனால் அரசு வாங்க ஆரம்பித்தா தங்க விலை இன்னும் அதிகமாகும். அதனால் என்னுடைய சஜஷன், 1992 நான் இந்த சஜஷனை கொடுத்துட்டுருக்கேன், இந்த தங்கத்தை வந்து நீங்கள் எங்கேருந்து வாங்கினீங்க அப்படின்னு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோ கஸ்டம்ஸ் ஆஃபீஸரோ யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் பாண்டில் நீங்கள் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து 5 வருஷத்துக்கு 2% இன்ட்ரெஸ்ட்டு, 10 வருஷத்துக்கு 3% இன்ட்ரெஸ்ட்டு, 15 வருஷத்துக்கு 4% இன்ட்ரெஸ்ட்டு, இது மாதிரி கொடுத்துரும். அரசாங்கம் வட்டி கொடுத்துரும். வங்கிகள்கிட்ட இந்த தங்கம் வந்த உடனே வங்கிகள் அதில் 90% தங்கத்தை ரிசர்வ் பேங்க் வித்துடுவாங்க. $200 பில்லியன் தங்கம் வந்து அதில் 90% ரிசர்வ் பேங்க் விற்றால் $180 பில்லியன் உங்களுக்கு கையில் கேஷாக கிடைக்கும். என்னுடைய தங்கத்தை பாண்டா மாற்றும் போது எப்படி அதை வங்கி விற்க முடியும்? இப்போ இன்னைக்கு வங்கியில் நீங்கள் போடுற பணத்தில் வங்கி எத்தனை கையில் கேஷாக வச்சுட்டு இருக்காங்க, அதை எல்லாருக்கும் கடனாக தானே கொடுக்குறாங்க. இது ரிசர்வ் பேங்க்குக்கு கொடுக்க போகிறாங்க. ரிசர்வ் பேங்க் கையில் இது அந்நிய செலாவணியாக மாறுகிறது. இந்த $180 பில்லியன் அந்நிய செலாவணியாக ரிசர்வ் வங்கி கையில் வந்ததுனாக்க ரூபாயினுடைய மதிப்பு 40 ஆகிவிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்நிய என்ன தங்கத்துக்கு அந்நிய செலாவணி வேறு எதுக்கும் அந்த மாதிரி ஒரு இது டாலர் தங்கத்துக்கு தான்.
அதனால் நான் இதை வந்து பிரணாப் முகர்ஜி கிட்டே சொல்லி அவர் செய்வதாக இருந்தார். ஆனால் இதுக்கு வந்து வரிவிலக்கு கொடுக்கணும்னு உடனே அவர் என்ன சொன்னார், இந்த சமயத்தில் வரிவிலக்கு கொடுத்தா நாங்களும் வந்து இந்த கள்ள மார்க்கெட்டுக்காரர்களோட எங்களையும் சேர்த்து விடுவார்கள் இந்த அண்ணா ஹசாரே இவங்கள்லாம், அதனால் என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்னார். இதை ரெண்டையும் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் இன்றைக்கி எழுதியிருக்கிறேன். இந்த ரெண்டாவதுக்கான வாய்ப்பு இருக்கா? முதல்ல வந்து மக்களே கூட ஒரு பெரிய தயக்கம் காட்டுவாங்க. பிரணாப் முகர்ஜி சந்தேகத்தில் கள்ள மார்க்கெட் தனி, மக்களே கூட வந்து உங்கள் வீட்டில் எவ்வளோ தங்கிருக்குன்னு தெரியாது, என்னுடைய வீட்டில் எவ்வளோ தங்க, ஒரு வங்கியில் கொண்டு போய் நான் வந்து பதிவு செய்யணும், 6 மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் தங்கிறதுன்னா பறிமுதல் பண்ணிவிடும், நீங்கள் ஜெயிலுக்கு போகணும். அதையும் சொல்லிடுவேன். அமெரிக்காவில் ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக அமெரிக்கா மாறினத்துக்கு காரணம் அந்த நாட்டினுடைய கலாச்சாரப்படி அது பொருந்து நமக்கு பொருந்தாது. 1934 அவங்க சட்டம் பாஸ் பண்ணாங்க, யாருக்கிட்டையாவது தங்கம் இருந்ததுன்னா அவங்க ஜெயிலுக்கு போகணும். 1934-76 வரையிலும் தனிப்பட்டவர்கள் கையில் தங்கம் இருக்கக்கூடாதுன்னு சட்டம். 76 வரை நம்ம நாட்டில் அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தங்கத்தை ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு பாண்டு கிடைக்க போகுது, அது தங்கம் மாதிரி டீல் பண்ண போகிறீங்க நீங்கள். உங்களுக்கு அந்த 5 ஆண்டுகளுக்கு தங்கம் வந்துடும். ஏன்னா நாம் தங்கத்தின் விலை என்ன அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணுவோம் அதுக்கப்புறம். உலகத்தில் இந்த வாய்ப்பு இந்த நாட்டுக்கு மாத்திரம்தான் இருக்குது. ஏனென்றால் தங்கத்தை வாங்குகிறவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறது, அமெரிக்காவில் தங்கம் வாங்குகிறவர்கள் கிடையாது, சீனாவில் தங்கம் வாங்குகிறவர்கள் கிடையாது. இதெல்லாம் அங்கெல்லாம் அரசாங்க தங்கம் என்றாலே அரசாங்கத்தினுடைய சொத்து. நீங்கள் வந்து இந்த தங்கங்கள் வந்து ஒரு நல்ல பெரிய ரிசோர்ஸாக மாற்ற முடியும்னு சொல்கிறீங்க, ஆனால் நிதியமைச்சர் சிதம்பரம் தங்கம் வாங்காதீங்க வாங்காதீன்னு சொல்கிறார். இது மாதிரி சிந்தனை செய்தால் தான் அவருக்கு புரியும். இல்லை தனி நம்ம நாட்டு, அதாவது வெளிநாட்டில் தங்கம் வாங்குவது என்பது செலவு, கன்சம்ஷன் ஐட்டம்னு சொல்கிறாங்க பொருளாதார நிபுணர்கள்லாம். நம்ம நாட்டில் அது முதலீடு. ஏதாவது ஒரு இந்த நாட்டில் பொருளாதார நிபுணர்களுடைய மனைவி எல்லாம் கேளுங்க, தங்கம் தான் வாங்குவாங்க, ஸ்டாக்காக வாங்குவாங்க. பொருளாதார பேராசிரியர்களாக இருக்க பெண்களை கேளுங்க, அவங்க என்ன வாங்குவாங்க, தங்கம் வாங்குவாங்க. பொருளாதார வகுப்பு நடத்திட்டு நேராக தங்க மாளிகைக்கு போவாங்க. இது இந்த நாட்டில் இயற்கையாக இருக்க முதலீடு செய்கிற பழக்கம். இதை மாற்றிக்கன்னு சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஒரு பொருளாதார நிபுணர் என்ன சொல்லணும், மக்கள் எப்படி வாழ்க்கை நடத்துகிறார்களோ அதற்கு ஒத்த பொருளாதாரம் தான் உருவாக்க வேண்டுமே தவிர அதற்கு மாற்று பொருளாதாரம் உருவாக்கணும்னு பிடிச்சது. நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ் இஸ் நாட் பாசிபிள். நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திருப்பூர் சிவகாசி மாதிரியான ஊர்கள் வந்து அந்த ஊர் மக்கள் அவருடைய சொந்த உழைப்புனால, அவருடைய ஜாதி கட்டமைப்புனால, அவருடைய பொருளாதார சிந்தனால் வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஏன் அடுத்தடுத்த கட்டமாக நகராமல் போச்சு? ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் சொல்லணும்னா ஒரு 5-6 நகரங்களை தாண்டி இல்லாத அளவுக்கு ஏன் போயிடுச்சு? அது காரணம் அந்தந்த இடத்துல சரியான உதாரணங்கள். மேற்கு தமிழ்நாட்டில் இந்த உதாரணங்கள் இருக்கின்றன, கிழக்கு இதுலேயும் தெற்குலேயும் அந்த மாதிரி உதாரணங்கள் இருக்கின்றன, வடக்கு தமிழ்நாட்டில் உதாரணங்கள் இல்லை. நான் இதை பற்றி ராம்தாஸ்கிட்ட பேசியிருக்கேன், சார் இதை பற்றி நீங்கள் சிந்தனை பண்ணணும்னு சொல்கிறேன். உதாரணங்கள் தேவை, அப்போ தான் பண்ணுவாங்க. இந்த தோல் தொழிற்சாலை இப்போ அதிகமாக வளர்ந்துருக்கிறதுக்கான காரணம் அந்த மாதிரியான சித்தாந்தம் இருக்கும். இப்போ வாணியம்பாடி இதில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து நிறையா அந்த மாதிரி தொழில் ஈடுபட்டிருக்காங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி அதே மாதிரி அதை பொருந்தமே கிடையாது. கிராஸ் ஒர்க் இப்போ இதில் முரதாபாத் இதெல்லாம் அந்தந்த ஏன் இதில் கான்பூர் ஆக்ரா இதெல்லாம் உங்களுக்கு பரிச்சு இருக்குமே, அங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் அந்த தொழில் செய்கிறாங்க. அவங்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி, அவங்க மெர்சிடிஸ் காரில் போகிறதே நான் பார்த்துருக்கேன். அரசாங்கத்தினுடைய உதவி பெற்று அதை செய்ய முடியாது. இப்போ அரசாங்கத்தை உதவி பெற்று செய்ய முடியாதுன்னு சொன்னீங்க, இப்போ தனி மனிதராக நாம் செய்ய வேண்டியது எதாக இருக்குதா? இப்போ வந்து அரசாங்கம் என்ன செய்யுது, அவங்களுடைய பாலிசி டிசிஷன்ஸ், ஆட்சி மாற்றம் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம், தனி மனிதர்களாக இந்த தேக்க நிலையை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது இந்த கருத்தை பரப்பணும், இதை பற்றி நிறைய தெரியணும். என்ன கேட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு, கேரளாவில் போய் கேட்டபோது எங்கள் இளைஞர்களுக்கு தொழில் முனைவோராக மாற்றணும் எப்படி பண்ணுறதுன்னு, இங்கே திருப்பூர் நாமக்கல் கரூர்லாம் போய் பாருங்கள் ஒரு டீம்னு சொன்னேன். அதுதான் நாம் பண்ண முடியும். இது அரசாங்கம் செய்ய வேண்டியது. தொழில் முனைவோர்கள் எப்படி பண்ணுறாங்கங்கிறத பற்றி அரசாங்கம் அதை ஒரு ஆய்வு செய்து மற்றவர்களை அதை எப்படி செய்வதுங்கிறத, இப்போ இவங்க இன்ஜினியரிங் காலேஜ் படித்தவங்க ஐஐடி ஐஎம்எல் படித்தவங்கலாம் பண்ணுறது கிடையாது. தொழில் முனைவோர்கள் எல்லாம் படிக்காதவர்களாகவும், அவர்கள் யார் யாருக்கு வேலை கொடுக்குறார்களோ அவர்களெல்லாம் படித்தவர்களாகவும் நம்ம நாட்டில் இருக்காங்க. இப்போ இந்த அரசாங்கம் வந்து பெரிய அளவு நம்பிட்டு இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்நிய நேரடி முதலீடு பார்க்குறோம், நேரடி முதலீடு, மறைமுக முதலீடு, அந்நிய முதலீடு அதிகரிக்கணும் அதிகரிக்கணும் கவலைப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் இந்தியாவில் நிறைய பணம் வரும் அப்படின்ட்டு, அதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அதற்கு அந்நிய முதலீடு வரணும்னு நினைக்கிறது இந்த நாட்டில் பெரிய வளர்ச்சி ஏற்படணுங்கிறதுக்காக இல்லை, இந்த இறக்குமதியில் ஏற்பட்டிருக்க துண்டை எப்படிடா ஈடுகட்டுவதுன்றதுக்கா. நமக்கு அந்நிய செலாவணி வேலுமே தவிர அந்நிய முதலீடு தேவையில்லை. ஏனென்றால் நம் நாட்டுக்கு வேண்டிய முதலீட்டை நம் நாட்டினுடைய சேமிப்பின் மூலமாக நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். 1991-92 நமக்கு சேமிப்பு துண்டு இருக்கிறது. முதலீடு செய்வதற்கு வேண்டிய அளவுக்கு நாம் சேமிப்பு பண்ணலை அப்படிங்கிறது தான் நம்ம பொருளாதார நிபுணர்களுடைய நிலை. அது மாறி
நம்ம நாட்டுக்கு வேண்டிய முதலீடை நாம் சேமிக்கிறோம், நம்முடைய சேமிப்பு 35% உயர்ந்தது 23%. நமக்கு வேண்டிய முதலீடு நம்ம நாட்டில் சேமிக்கிறோம், ஆனால் வெளிநாட்டிலிருந்து நமக்கு முதலீடு தேவையில்லை, அந்நிய செலாவணி தேவை. காரணம், நமக்கு துண்டு விழுவதால். இந்த முதலீடு வரும்போது அந்நிய செலாவணி நமக்கு வருமானம் கிடைக்காதா? அந்நிய செலாவணி வருது, அதனால் அந்நிய முதலீடு வேணுங்கிறதுக்காக நாம் அதை கேட்கல, அந்நிய செலாவணி வேணுங்கிறதுக்காக முதலீடு கேட்குறோம். அதான் வித்தியாசம். நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்கள் வந்து பணம் கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் வேண்டிய அளவுக்கு நீங்கள் ஏற்றுமதி பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்நிய முதலீடு தேவையில்லை. வேண்டிய அளவுக்கு ஏற்றுமதி செய்யாதனால உங்களுக்கு துண்டு விழுது, அதற்காக உங்களுக்கு இறக்குமதி அந்நிய செலாவணி தேவையாக இருக்குது, அதற்காக அந்நிய முதலீடு கேட்குறீங்க. அந்நிய முதலீடு தேவையில்லை, அந்நிய செலாவணி தேவை. அந்நிய முதலீட்டின் மூலமாக நீங்கள் அந்நிய செலாவணி தேடுகிறீர்கள், ஏற்றுமதியின் மூலமாக தேடாமல் அந்நிய முதலீட்டின் மூலமாக அந்நிய செலாவணியை தேடுவது தான் இப்போ நடக்கிற பொருளாதாரம். நம்முடைய அதிகமான கவலைகள் இப்போ பார்த்தீங்கன்னா, பங்கு சந்தையில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறது தான் ஒரு எவ்ரி டே வந்து நம்ம பெரிய சென்செக்ஸ் வீழ்ந்துருச்சு. அது காரணம், அந்நிய செலாவணி வருவதே பங்கு சந்தையின் மூலமாக. எப்படி பங்கு சந்தையை தூக்கி நிறுத்துவது என்பது தான் பொருளாதார அந்த அன்னாடங்காட்சி வாழ்க்கை முறையை நாம் பின்பற்றுகிறோம். அது பெரிய தவறு. பங்கு சந்தை மூலமாக அன்னாடங்காட்சி நிலைமை போய்ட்டுங்கிறீங்களா? அதான் அதான் முறை. ஏன்னா அந்நன்னைக்கு அந்நிய செலாவணி எவ்வளோ வருதுங்கிறத பார்க்கணும். இப்போ அந்நிய முதலீடுகள் வந்து திரும்ப எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது, அது ஒரு அபாயமாக இருக்குது. நிச்சயமாக அதை எடுத்து செல்லக்கூடாது, அவங்க காலில் விடணும். அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ பண்ணுறோம். இது நிரந்தரமான பொருளாதாரம் கிடையாது, நெடுநோக்கான பொருளாதாரம். நெடுநோக்கான நான் 20 சொல்லலை, 2 வேண்டிய பொருளாதார மனநிலை, அந்த சிந்தனை, அந்த திட்டங்கள், அந்த கொள்கைகள் கூட கிடையாது. இப்போ நீங்கள் சொல்ல பார்த்தா இந்த மாதிரி அந்நிய முதலீடுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பழைய கிழக்கிந்திய கம்பெனியில் நிலைமை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி அச்சப்பட வேண்டிய விஷயமா? இல்லை அந்த மாதிரி கிடையாது, எனக்கு அந்த மாதிரி அச்சம் கூட கிடையாது. இது இந்த நாட்டினுடைய பொருளாதார திட்டம் வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய மொத்த வளர்ச்சியை பாதிக்குங்கிற பயமே தவிர இந்த நாடு அடிமையாயிடும் நினைக்கல. ஏற்கனவே மத்திய அரசு வந்து இது மாதிரி ஒரு கேஸ் பயன்பாட்டுக்கெல்லாம் ஒரு சீலிங் கொண்டு வந்தாங்க, ஒரு குடும்பத்தில் இவ்வளோ தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, அதுக்கான பலன் கிடைச்சிருக்கதா? இப்போ சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 15% மேலே கேஸ் உபயோகம் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஒருவேளை 4-5 கழிச்சு அதோடைய பலன் தெரியலாம் இல்லையா? எனக்கு கேஸ் உபயோகம் குறைஞ்சா நல்லதுன்னு நினைக்கிறேன் நான், ஆனால் அது அரசாங்கத்தினுடைய கொள்கை மூலமாக நடக்காத மக்களுடைய வாழ்க்கை முறையில் நடந்தால் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கிராமத்தில் இருக்கவங்கள்லாம் கேஸ் உபயோகப்படுத்தாத ஒரு எரிபொருள் தயாரிக்கிற முறையை அங்கே நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக அவன் பணம் செலவழிக்காத, அவன் பணம் டவுனுக்கு வராத, அவனுக்கு ஒரு வாழ்க்கை முறையை நாம் செய்தோம்னா அது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ சர்வீஸ் டேக்ஸை வந்து கடுமையாக விஸ்தரிச்சுட்டே போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட முதல்ல சர்வீஸ் டேக்ஸில் எது வரும் அப்படிங்கிறத தாண்டி சர்வீஸ் டேக்ஸில் எது வராது அப்படிங்கிற ஒரு சுருக்கமான பட்டியல் கொடுத்து முடிச்சிட்டாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கல்வி திட்டங்களில் கூட நிறைய வரிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்துருச்சு. இப்போ ஒரு பள்ளி கல்வி கட்டணத்தை தவிர மற்ற ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து மற்ற எல்லா ஃபீஸுமே வந்து ஒரு வரிக்கு உள்ளாகும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இது வந்து வருமானத்தை உயர்த்துறதுக்கான வழியை கொண்டு வருமா, இல்லாட்டி மக்கள் மேலே மின் சுமையை கொண்டு வரக்கான வழியை கொண்டு வருமா? இது ஒரு மறைமுக வரி. இங்கேனா மறைமுக வரியெல்லாம் குறைக்க வேண்டும், நேர்முக வரி அதிகமாக வேண்டும் என்கிற நிலைமை மாறி இன்னொரு மறைமுக வரியை நாம் அதிகமாக்கி கொண்டிருக்கிறோம். இப்போது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்ட மேற்கத்திய நாடுகளில் மறைமுக வரி குறைந்து நேர்முக வரி அதிகமாகுது. நம்ம நாட்டிலையும் நேர்முக வரி அதிகமாக்க வேண்டும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் போது நேர்முக வரி அதிகமாகும், அதிக சம்பாதிப்பாங்க, எல்லோரும் வரி கட்டுவாங்க, அதனால் மறைமுக வரி குறையும். மறைமுக வரிங்கிறது எல்லோரையும் தாக்குகிறது, நேர்முக வரி அப்படிங்கிறது யார் பணம் கொடுக்க முடியுமோ அவங்க மாத்திரம்தான் கொடுப்பாங்கங்கிற நிலைமை மாறி இப்போ மறைமுக வரியை இன்னொரு மறைமுக வரி அது எல்லோரையும் பாதிக்கிறது. அது தச்சு தொழில் செய்தாலும் சரி, கருமார் தொழில் செய்தாலும் சரி, ஒரு ஆட்டோமொபைல் மெக்கானிக்காக இருந்தாலும் சரி, எல்லோரையுமே பாதிக்கிற அந்த சர்வீஸ் டேக்ஸ் இருக்கிறத அது ஒரு பெரிய ஆபத்தை தான் ஏற்படுத்த போகுது. அது எந்த நிலைமையில இதை பற்றி கட்சிகளும் பொருளாதார நிபுணர்களும் சிந்திக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கு அந்த பணம் தேவை, அதனால் அவங்களால விட முடியாது. எப்படி சாராயம் விற்று பணம் சம்பாதிக்கிறார்களோ அது இல்லாத அரசாங்கம் நடக்காதோ, இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய பழக்க வழக்கங்களில் இது மாதிரி மாறுதல் ஏற்பட்டு ஒரு சுலபமான வழியில் பணம் கிடைக்குது அப்படிங்கிற முறையில் நாம் ஒரு வரி கொள்கையையும் பொருளாதார கொள்கையும் கடைபிடிக்கும் போது மக்களை எந்த அளவுக்கு பாதிக்குதோ, இதே மாதிரி இந்த மறைமுக வரிகள் பொருளாதாரத்தை பாதிக்கும். பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வந்து தொழில் பண்ணுறதுக்காக சலுகை கொடுக்குறேன்னு சொல்கிறதும், நடுத்தர மக்களுக்கு வந்து அவங்க தான் ஒழுங்காக வரியை கட்டுவாங்கிறது அவங்க மேலே வழி அதிகரிச்சே போகிறது சரியான ஒரு பார்வையா? இது நடுத்தர மக்களை மாத்திரம் பாதிக்கிற விஷயம் கிடையாது, மறைமுக வரி எல்லோரையுமே பாதிக்குது. எக்ஸைஸ் போட்டால் எல்லோரையும் தான் பாதிக்குது. இல்லை, இந்த சர்வீஸ் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றது, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இது மாதிரியான விஷயம் எல்லோரும் காமன் மேலே நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதே தானே, இது எல்லா வரிகளும் மறைமுக வரிகள் எல்லோரையும், இது யாரை தாக்குதுங்கிறதுல வேணால் ஒரு இது ஒரு 10% 20% இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்குமே தவிர, இது சாதாரணமாக பொதுமக்களை பாதிக்கிற விஷயம்.
தனி மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயம்னு உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமா? நம்ம வந்து ஒரு பரப்புரையை நீங்கள் கொண்டு போகணும், எல்லாத்தையும் ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துன்னு சொன்னீங்க. அதை தாண்டி நாம் செய்யக்கூடிய நமக்குள்ள செல்ஃப் கண்ட்ரோலாக செய்யக்கூடிய விஷயம், தனிப்பட்ட மனிதனால் செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப குறைவு. ஒரு பத்திரிகை என்ன பண்ணலாம்னு கேளுங்க சொல்லுவேன். பொருளாதாரத்தை பற்றி எழுதக்கூடியவங்க என்ன செய்யலாம்னு சொல்லுவேன். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கவங்க என்ன பண்ணலாம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதல்ல அந்த திட்ட கமிஷன் பட்ஜெட்டில் இருக்க ஆவணங்கள் இதெல்லாம் படிக்கணும். யாருமே படிக்கிறது கிடையாது, பத்திரிகையில் இருக்கவங்களே படிக்கிறது கிடையாது. பத்து நிமிஷத்தில் கரு சொல்ல, நான் இப்போ 30 லட்சம் ரூபா வரி விலக்கு கொடுத்துருக்காங்க 9 ஆண்டுகள்லன்னு சொன்னேன். இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய ஆவணங்களில் இருக்குது, எக்கனாமிக் சர்வேல எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு அரசாங்கத்தினுடைய எக்கனாமிக் சர்வேலையும் எழுதியிருக்காங்க. இது பத்திரிகை அதை எடுத்து கூட எழுதுவதில்லை. அதனால் நாம் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு விஷய ஞானத்தை கொடுக்கணுமோ அதன் மூலமாகத்தான் மக்களுக்கு ஒரு உணர்வு உண்டாகும், கருத்து உண்டாகும், அதன் மூலமாக தான் மாறுதல் உண்டாகும். மக்களை பூரா நாம் அறியாமல் வைத்திருக்கோம் எல்லா லெவல்லையும். அது ஆடிட்டராக இருக்கலாம், அது வக்கீலாக இருக்கலாம், ஒரு தொழிலாளியாக இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கவங்களாக இருக்கலாம், உத்தியோகபதிகளாக இருக்கலாம், எல்லா லெவல்லையுமே இந்த விஷய ஞானம் குறைச்சலாக இருக்குது. ஸோ எக்கனாமிக் சர்வேக்கு அப்புறம் தான் அதோட தொடர்ச்சியாக தான், அதோட நீட்சியாக தான் நம்ம வந்து பட்ஜெட் வரதே நம்ம பார்க்குறோம். ஏன்னா எக்கனாமிக் சர்வே தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கக்கூடாது. அதில் உள்ள பரிந்துரைகளை மீறி செய்கிறாங்கன்னு அதுக்கு என்ன காரணமாக முடியும்? இல்லை, எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய கருத்து, பட்ஜெட் அப்படிங்கிறது பார்லிமெண்ட் என்ன கடைசியில் சொல்லுதோ அதுதான். பார்லிமெண்ட் இந்த பட்ஜெட்டை நிராகரிக்கலாமே சட்டப்படி. அதனால் அரசாங்கத்தினுடைய கருத்தாக இருந்தால் கூட அதை நிராகரிக்கலாம். இல்லை தான், இப்போ இந்த ஒரு உண்மையான விஷயம், ஒரு நிதர்சனமான புள்ளிவரங்களை தாண்டின ஒரு பார்வையாக பட்ஜெட் போகிறதுக்கான காரணம் என்ன? ஒரு பாப்புலிஸ்ட் ஒரு டிசிஷன் தானா, அரசியல் காரணங்கள் தானா? அரசியல் நிறைய, அரசியல் நிறைய இருக்குது, இயலாமை இருக்கிறது. அது தவிர செல்வாக்கு உள்ளவர்கள் அரசனுடைய கொள்கையும் வரி சலுகை கொடுப்பதெல்லாம் மாற்றுகிற ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு சக்தி இருக்கிறது. இதன் மூலமாக என்ன செய்யணுமோ அதை செய்யாத, செய்யக்கூடாது செய்கிற தன்மை பட்ஜெட்டில் இருக்குது. ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு ஆட்சி உருவானால் இந்த பொருளாதார பிரச்சனையை சமாளிக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது மற்ற கட்சிக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் நாட்டினுடைய நிலைமை, நாட்டில் யார் யாருக்கு செல்வாக்கு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, யார் யாருக்கு பல லெவலில் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுல பெரிய மாறுதல் ஏற்பட்டுற பொழுதில் ஒரு கட்சி மாறினான். ஆனால் கொஞ்சம் நாணயமானவர்கள் அதில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க தைரியமாக சில முடிவுகள் எடுப்பாங்கங்கிறது மாத்திரம் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒப்பீட்டளவில் காங்கிரஸ் பிஜேபி அவ்வளோதான். அதனால தான் அந்த பீரியடில் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட்டு, தாழ்ந்த பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட்டு, நம்ம நாட்டினுடைய ஏற்றுமதியில் உபரி ஏற்பட்டு, இந்த நாட்டில் ஒரு பொருளாதார வளர்ச்சி இது ஒரு பெரிய சக்தியாக உருவாகும்னு நம்பிக்கை ஏற்பட்டது இந்த 6 வருடத்தில் தான். இதற்கு காரணம் கொஞ்சம் நாணயமானவர்கள் அங்கே இருந்தது தான். நாணயமான அதிகாரிகளை, நாணயமான மந்திரி இருந்தால் நாணயமான அதிகாரிகளை தேடுவார். அப்போ என்னாகும், பத்திரிக்கையில் நாணயமாக எழுதுகிறவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும், அது அப்படியே தலைகீழாக மாறி இதெல்லாம் லஞ்ச லாவண்யங்கள் பெருத்ததுனால இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த அரசாங்கம் மறுபடியும் வந்தால் இப்படியே இருக்கும், அது வந்தால் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் சில நாணயமானவர்கள் இருக்கிறார். மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்கிற உங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி.